குடும்பத்துல கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் ஆவாத கன்னி பொண்கள், இல்ல பசங்க கல்யாணம் ஆவல தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு இருக்கிறீங்களோ, இந்த பூசையில எல்லாம் வந்து கலந்துக்கலாம். சரி, அதாவது இந்த சபையில இருப்பது இந்த கல்யாணம் ஆகாதீங்க ஆணைங்க எல்லாமே தான். சரியா, இந்த சபையில இருப்பது இது ஒரு பூஜை. இவ சிவபூ செய்யறா, இவன் வாழ்க்கை எப்படி மலருங்கிறது நாடகத்தை பார்த்தா தெரியும். அதனால 48 விரதம் இருந்தா அதுக்கு என்ன பலன்? ஒரு மண்டல பூஜை இருந்தா என்ன பலன்? அதாவது அரைமண்டல பூஜை, காமண்டல பூஜை இருந்தா அதுக்கு என்ன பலன்? அந்த புண்ணிய பலன் உண்டு. கடவுளை அறியாதவன், ஒரு மனிதனா பிறந்தவன் கடவுளை அறியாதவன் வாழ்ற வாழ்க்கை சிறப்படையாதான். கல்லா இருந்தாலும் கடவுளா மதித்தா வாழ்ற வாழ்க்கை சிறப்பாங்க. நமக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்போது அந்த நேரத்துல கடவுளே என்ன நீதான் காப்பாத்தும் போது ஏதோ ஒரு மயிரிலே தப்பிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பூஜையில எல்லாம் வந்து கலந்துக்கலாம். ஆண் பெண் ஜாதி பேதம் எல்லாம் பூஜையில கலந்துகிட்டு பகவான நினைத்து யாராருக்கு என்னென்ன குறையோ அந்த குறையை இறைவங்கிட்ட சொல்லி, இந்த சபையில ஆண்டவனே எனக்கும் அந்த குறையெல்லாம் அதாவது நீக்கி நிறைவா என் வாழ்க்கை மலரணும், என் கண்ணு கேட்ட கனவு வரணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் மலர் செய்யணும், எல்லாம் வந்து கும்பிட்டுக்கலாம். ஆம்பளை பொம்பளை யாரும் வெக்கலம் பட வேண்டாம் பகவான்கிட்ட. எல்லாம் வந்து பூஜையில கலந்துகிட்டு எல்லாம் கும்பிட்டு பகவான் அனுகிரகம் பெற்று நிம்மதியை போங்க. கல்பம் போட்டு பட்டி ஓட்டுவா. Yeah.
Thank you.